வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த குக் வித் கோமாலி ஷோ சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஷோவில் வின் பண்ண ரெசிபி எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்தோனி பண்ண கத்திரிக்காய் தொக்கு இந்த கத்திரிக்காய் தொக்கை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு கத்திரிக்காய் தொக்காக இருந்துச்சு அதான் உங்கள் கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் இது செய்கிறது கூட ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது இப்போ இந்த கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணும் இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்ப்போமா முதல்ல கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க வயலட் கத்திரிக்காய் வெள்ளை வெள்ளை கத்திரிக்காய் எது வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்து இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் தான் தொக்குக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது இந்த சைஸில் இதை கட் பண்ணி மீடியமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ கத்திரிக்காய் கலர் மாறாமல் இருக்கும் அப்புறம் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு போட்டு நல்லா கடுகை பொரிய விடுங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே அது கூட ஒரு நாலஞ்சு போல் கருவேப்பிள்ளையிலேயே சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக வெட்டின வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்து நல்லா ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காய் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக ஒரு தடவை நல்லா எண்ணெய் எல்லா பக்கம் படுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் போல் தனியாத்தூள் மல்லித்தூள் இருக்குல்ல அதுவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கத்திரிக்காய் மேலே இந்த மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு மிதமான தீயில வச்சு இந்த கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் வச்சுருந்தா கத்திரிக்காய் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் இதை வந்து குக் பண்ணிக்கிட்டுருங்க இது குக் ஆகுறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துருவோம் அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா அரைச்சு ஒரு ஃபில்டரில் இது மாதிரி வடிகட்டி நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் நமக்கு தொக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு திக்கான தேங்காய்பால் அந்த ஃபஸ்ட்டு பால் இருக்குல்ல அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை வந்து நல்லா வேக விடுங்க இந்த தேங்காய் பாலில் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும் இப்போ நான் நமக்கு நல்ல அந்த தேங்காய் பால் எல்லாம் நல்லா சுருங்கி அதை வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும் ஃப்ளேமை வந்து நல்லா மீடியமாக வச்சுக்கிட்டு குக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தேங்காய் பால் எல்லாம் நல்லா சுருங்கிட்டு இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளோதான் சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்ததுங்க அவ்வளோ டெலிஷியஸாக இருந்தது அதுவும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த கத்திரிக்காய் டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து நீங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் வித் கோமாலி ரெசிபீஸ்க்கும் சத்தான சுவையான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கும் டேஸ்ட்ஃபுல் ஃபுல் சமையல் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம்